Hello friends, welcome to Prabhas Design. In this video, we will see a simple design and a cute and cute design. We will use a mango shape trace and a trace with outer line and a column. We will follow a simple thread work and finish a grand look. We will do anything we do with this work. In the blouse, we have normal and unique. We have mango shape, outer cutting, correct shape, and we have a little bit of a they highlight பண்ணும்போது saree-க்கு நல்லா சூட் ஆகி ரொம்ப அழகா வந்திருக்கும். அப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன फ्लावर ஷேப் மாதிரி கொண்டு வரதுக்கு நடுவுல ஒரு கோல்ட் பால் சுத்தி sugar bead கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது சின்ன சின்ன फ्लावर அங்கங்க பூத்துக்கிற மாதிரி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. Prabhas Design channel subscribe pannunga marakama bell icon click pannunga. Hello friends, welcome to Prabhas Design. In this video, we will talk about simple ori work blouse. Simple and cute. We will follow this work for beginners. Customer saree la mango border irundhuchu adanal enakku mango related ah back la work panni kudunga nu ketanga adanal oru correct ah oru mango shape mattu correct ah neeta alaga varanjittu and mango shape apdi full and full neckline la follow pannirukom illa epdi follow pannirukana indha oru idu mango shape mattu nam aranjikitta podum and mango shape center la vara mari follow pannirukka adukapra oru mango shape center la kuduttittu adukapra pakkathla adutha mango shape andhe piece vachi correct ah varanjittu adhe mari first ella edathil mango shape thevana edathil mango shape modla varanjitta varanjadhukku varanja paragu varanjadhila work panna start pannom வரஞ்சதிலேயே பாத்தீங்கன்னா அவுட்டர்ல ரெண்டு லைன் செயின் ஸ்டிட்ச் ஜரி த்ரெட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஆஃப் பீடு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் சுகர் பீடு ஸ்டோன் லேஸ் சுகர் பீடுன்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு பார்டர் லைன் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். கஸ்டமர் சாரியில் க்ரீன் கலர் இருந்ததுனால க்ரீன் கலரில் லீஃப் அதுலேருந்து கொடி கொடியாக மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கோல்டு கலர் க்ரீன் கலர்னு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வச்சு எல்லால ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா சிம்பிளாக முடிச்சாலும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக கிராண்டாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எல்லா மேங்கோலையும் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நெக்லைனை இதில் போடணும். நார்மல் நெக்லைன் இல்லாமல் இந்த மேங்கோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியான நெக்லைனு அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம பென்சிலை வரைஞ்சிட்டு வரைஞ்சது மேலேயே செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கீழே செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக பட்டே அழகாக இருக்கும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்து மேலே ஜிக்ஜாக் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த அவுட்டர் கட்டிங்க்கு ஏற்ற மாதிரியே ஷேப் கொடுத்து தைக்கும் போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு ரிலேட்டடாக டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கோல்டு பால் வச்சுட்டு கோல்டு பாலை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்துட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக அங்கங்கே டாட்ஸ் வைக்கும் போது நல்லா ஃபுல்லாகவே கவர் ஆகி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. இல்லை பார்த்தி இதுலேயும் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய மேங்கோ பேக்கில் கொடுத்த சேம் மேங்கோ ஃப்ரண்ட்லேயும் வைக்கும் போது நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஒரு மேங்கோ ஷேப் வச்சுட்டு மீதி இருக்கிற லைனில் ஒரு லைனை வந்து கால் இன்ச்சுக்கு நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்லைனில் செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வச்ச டாட்ஸே அங்கங்கே ஒன்று வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல்லாக கவர் ஆகி நல்லா அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. அவங்க எனக்கு பார்டரில் உள்ள டிசைனை ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடெல்லாம் டாட்ஸ் வச்சு கொடுத்துருங்கன்னு கஸ்டமர் கேட்டாங்க. அதனால் அவங்களோட பார்டரில் இருந்த சேம் மேங்கோ டிசைனே அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கோம்.
கரெக்டாக நம்ம இதில் பேக்கில் ஃபாலோ பண்ண மாதிரி செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்னு கொடுத்து அந்த கால் இன்ச்சுக்கு மேங்கோ அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சின்ன ஃப்ளவர் மாதிரி வர இடத்துல லீவ் ஸ்டிச்சு, அதே க்ரீன் கலர் கோல்டு கலர் க்ரீன் கலர் கோல்டு கலர்னு ஆல்டர்னேட்டிவாக முடித்து கொடுத்துட்டு சென்டரில் சுகர் பீடு வச்சு ஃபாலோ பண்ணும்போது நல்லா அழகாக ஃப்ளவர் டிசைன் நல்லா தனியாக அழகாக லுக்காக தெரியுது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல கொஞ்சம் சின்ன கொடி கொடியாக வர்றதுக்கு சுகர் பீடு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு கோல்டு பால் வச்சு லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி கொடியாக முடித்து அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு சேம் பேக்கில் கொடுத்த சேம் டாட்ஸே ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸு தச்சு முடிச்சோன்னு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரி டாசல் கிளாஸ்லாம் பிரபா சீசனில் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டேரக்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணி போடலாம். இப்போ ஆரி கிளாஸ் மட்டும் ஆன்லைன்லேயும் நடக்குது, அதனால நீங்கள் இப்போ எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபா சீசனில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.